for October month. Prizes are sponsored by Mr. Taib Hussain. நம்மை சூரியன் கொண்டு சேர்க்கும் தாராள மந்திரம் நான் இந்த கனிமம் மண் காலலா இலாக இல்லாம் தகர ஜன்னத்த வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அக்டோபர் மந்தோட பயான் சீரீஸ்ல ஃபோர்த் காம்படிட்டரை பார்க்க போறோம். அவங்களோட பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சிஸ்டர் ஜுபைதா ரிமோனாவோட பயானை கேட்போம். நான் உங்கள் முன் கலிமாவின் மகத்துவத்தை பற்றி பேச வந்துள்ளேன். நாம் எல்லாரும் அல்லாஹ்வை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவனை தவிர வேறு யாரையும் எதையும் வணங்க மாட்டோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக நம்புகிறோம். இந்த கலிமா சாதாரணமான கலிமா என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். நம்மை சுவரம் கொண்டு சேர்க்கும் தாராள மந்திரம் நான் இந்த கலிமா மண் காலலா இலாஹ இல்லல்லாஹு தஹல் ஜன்னத. யார் இந்த கலிமாலா இலாஹ இல்லல்லாஹுவை உள்ளத்தால் சொல்கிறாரோ அவர் சுவனவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி தன் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். அப்போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு காலம் வரும், அப்போ தொழுகை என்றால் என்னென்று தெரியாது, நோன்புனா என்னென்று தெரியாது, ஜகாத்னா தெரியாது, ஹஜ்னா தெரியாது, ஆக மொத்தத்துல இஸ்லாம்னால என்னென்று தெரியாது. ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதுதான் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹுவை அவர்கள் சொல்வதை பார்த்து அவர்களின் பிள்ளைகள் கேட்பார்கள். இது என்ன, நீங்கள் அடிக்கடி இந்த லா இலாஹா இல்லல்லாஹு என்ற வார்த்தைகளை சொல்றீர்களே, எதனால சொல்றீர்கள்? அதற்காக இது எங்கள் மூதாதைகள் சொல்றதை நாங்கள் கேட்டோம், எனவே நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி அதை பற்றி எங்கள் எதுவும் தெரியாது என்று சொல்வார்களாம். லா இலாஹா இல்லல்லாஹுக்கு அர்த்தம் கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கலிமாவை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களில் ஒரு மாணவர் எழுந்து அந்த சஹாபியிடம், அப்போ அதால் என்ன பிரயோஜனம் இருக்கு, ஒரு நன்மையும் கிடையாது என்று சொன்னார். அதற்கு அந்த சஹாபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மீண்டும் மாணவர் அதே போல சொன்னார், இப்போதும் அமைதி. மூன்றாவதாக அதே போல அந்த மாணவர் சொல்ல, இந்த முறை அந்த சஹாபி கேள்வி கேட்ட மாணவரை நோக்கி, இந்த கலிமாதான் அவர்களின் அருகத்தில் இருந்து இது எற்றும் பெற செய்யும் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஏகத்துவ கலிமாலா இலாஹ இல்லல்லாஹு என்பதை புரிந்து கொண்டீர்களா? இன்னும் இருக்கிறது கேளுங்கள். நாளை கியாமத் நாளில் ஒரு மனிதனை அல்லாஹ் விசாரணை செய்வான். அவன் உலகத்தில் வாழும் போது ஒரு நற்காரியமும் செய்யவில்லை, அத்தனையும் பாவங்கள் தான். இப்போது இறைவன் விசாரணைக்காக கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்னால அவனுடைய ஏழுகள் கொண்டு வந்து வைக்கப்படும். மொத்தம் 99 ஏழுகள். ஒவ்வொரு ஏழும் அவன் கண்டு கேட்டு தூரம் இருக்கும். இப்போது அல்லாஹ் அவன்கிட்ட கேட்பான், இந்த பாவங்கள்ல எதையாவது நீ மறுக்கிறியா? இல்ல, இந்த பாவத்தை நான் செய்யவில்லை, நான் செய்யாத பாவம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறியா? அல்லது இந்த ஏழுகளை பதிவு செய்த என் வானவர் உனக்கு அநியாயம் செய்து விட்டார்களா? நீ செய்ததை விட அதிகமாக எழுதி விட்டார்களா என்று அல்லாஹ் கேட்பான். அவன், இல்லை, நான் எதையும் மறுக்கவில்லை, வானவர் உனக்கு அநியாயம் செய்யவில்லை என்று சொல்லிவிடுவான். அப்போ இந்த பாசைக்காக ஏதேனும் காரணம் சொல்ல ஆசைப்படுகிறியா? அதற்கும் அவன், இல்லை, இந்த காரணம் சொல்லவில்லை என்று சொல்லிவிடுவான். அப்போ அல்லாஹ் சொல்வான், என்னுடைய அநியாயம் விளக்கப்பட மாட்டார், உன்னுடைய நன்மை ஒன்று என்னிடம் உள்ளது என்று துண்டு சீட்டு ஒன்று கொண்டு வரப்படும். அதில் அஷ்ஹதுன்னா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹதுன்ன முஹம்மத ரசூலுல்லா என்கிற ஏகத்துவ கலிமா எழுதப்பட்டிருக்கும். அந்த நன்மையின் சீட்டை பாவே ரோயை போடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த மனிதன், யா அல்லாஹ், என் கண்ணு கிட்டே தூரம் உள்ள பாவ ஏழுகளுக்கு மத்தியில் இந்த துண்டு சீட்டு என்ன பிரயோஜனம் தரும்? இப்போதும் அல்லாஹ் உனக்கு அனிதம் மீட்கப்படாது என்று சொல்வான். இப்போது அவனுடைய 99 பாவ ஏழுகள் திராசின் ஒரு தட்டிலும் ஏகத்துவ கலிமா எழுதப்பட்ட துண்டு சீட்டு இன்னொரு தட்டிலும் வைக்கப்படும். கலிமாவின் துண்டு சீட்டு வைக்கப்பட்ட தட்டு தாழ்ந்து 99 ஏழுகள் உள்ள தட்டு மேலே உயர்ந்து அவைகள் பறந்துவிடும். அவன் சொன்ன கலிமா தான் அவனை பாதுகாத்தது. அன்பானவர்களே, இதுதான் கலிமாவின் மகத்துவம். இந்த கலிமாவை தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த கலிமையோடு வாழ்ந்து கலிமையோடு
கூடிய உயர்ந்த பங்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் எல்லா தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் ரிமானாவோட பயான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பேஜ் எல்லாத்துலயும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜஸாகல்லாஹ் கைர். உங்களோட கிட்ஸ் என்னோட பயான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க.